ஆக்ஸிஜன் எல்லாம் இழுத்து விடுங்க. குட். இன்னொரு வாட்டி மூச்சு இழுத்து விடுங்க. ஓகே. உடம்ப பார்த்துக்கோங்க. பை. முன்ன விட இப்ப தெளிவா இருக்கியா? விஷாலி வந்துட்டு போறதால தானே இப்படி இருக்க? இரு இரு, அவளை நான் இங்க வர விடாம பண்றேன். குட் மார்னிங். சொல்லுமா, ருத்ரா எப்படி இருக்கா? ஆ, நல்லா இருக்காங்க சார். நார்மல் ஆயிட்டாளா? ஆமா சார், இப்போ நார்மலா தான் இருக்காங்க. ஆனா போன ரெண்டு நாளா ரொம்ப வயலண்டா இருந்தாங்க. இன்னைக்கு காலையில கூட சாப்பாடு கொடுக்க வந்த அம்மாவை அடிச்சிட்டாங்க. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க சார்? நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க பர்சனல் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு விஷாலின்னு ஒரு பொண்ணு அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ருத்ராமா அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. சுபாஷ் சார் தான் அவங்களை எங்க கூட்டிட்டு வந்தது. அவங்களை பார்த்த உடனே அவங்க ரொம்ப நார்மல் ஆயிடுறாங்க சார். உனக்கு என்ன அறிவு இருக்கா? உன்னை எதுக்காக அங்க வேலைக்கு வச்சிருக்கேன்? யார் வந்தா அங்க போனாங்கன்னு சொல்றதுக்கா? விஷாலி வந்தா எப்படி அவளை அலோ பண்ணலாம்? அது பைத்தியம். எந்த நேரத்துல அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் சார்? நான் வேண்டாம் தான் சார் சொன்னேன். ஆனா டாக்டர் தான் சுபாஷ் சாருக்கு ஃபோன் பண்ணி. காரணம் சொல்லாத. இனிமே அங்க விஷாலி வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அதையும் மீறி வந்தா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே விடக்கூடாது, புரியுதா? ஓகே சார். முதல்ல டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார். போன வை. பெரிய பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆக போகுது. கங்க்ராட்ஸ் சார். உன்னோட ராசினால தாமா அந்த ஆர்டரே நமக்கு கிடைச்சிருக்கு. இல்ல சார், அவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு
என்னோட ராசி நட்சத்திரம் தான் காரணம்னு சொல்லாதீங்க. அப்புறம் நீங்களும் நம்மளோட ஸ்டாஃபும் அந்த கான்ட்ராக்டுக்காக உழைச்ச உழைப்புக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும். உழைப்பு ரொம்ப முக்கியம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதோட அதிர்ஷ்டமும் சேர்ந்தாதான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் ஓ மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு, அதுல எந்த வித சந்தேகமும் இல்ல. தப்பா நினைக்காதீங்க சார், எனக்கு உழைப்பு மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. என்னமா இது, நான் மனசார பாராட்ட மாட்டேன்னு அத்தனை பேர் எங்கிட்டு இருக்காங்க, நீ பாராட்டே ஏத்துக்க மாட்டேன்ற? சரி, பாராட்ட ஏத்துக்க வேணா, நான் சொல்ல போற புகாரியாவது ஏத்துப்பியான்னு பாப்போம். புகாரா? ஏன் மேல அப்படி என்ன சார் கம்ப்ளைண்ட்? என்னோட அனுமதி இல்லாம மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருக்க, அங்க ஒரு பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்க. இது உண்மையா? ஆமா சார் போனேன், ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக எல்லாம் போல, அதுக்கு நான் ஒன்றும் டாக்டரும் கிடையாது. ஆனா அங்க போய் அந்த அம்மாவை நான் தொட்டு பேசினா அந்த அம்மா எந்த பிரச்சனையும் பண்ணாம கண்ட்ரோல்டா இருக்காங்க. டச் ஹீலிங், ஜஸ்ட் எ ஹெல்ப். உதவி செஞ்சது தப்புங்கறீங்களா? ரொம்ப ரொம்ப தப்புமா? நீ இப்படி உதவி செஞ்சுட்டு உபத்திரம் தேடிக்கிறத நான் விரும்பல. ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. இப்ப குழந்தையா இருக்கிற பேஷண்ட் ஒரு நாளைக்கு ராட்சசியா மாறிடுவான், அப்புறம் உன்னோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இல்ல சார், அப்படி கண்டிப்பா நடக்காது. அது எப்படி உன்னால உறுதியா சொல்ல முடியும்? நான் அந்த ஹாஸ்பிட்டல் பல வருஷமா நடத்திட்டு வரேன். அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற பேஷண்ட்னால எத்தனை பேர் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாது, அதான் என் கவலை. இதை நான் உங்க அப்பா மேல இருக்கிற அக்கறையால மட்டும் சொல்லல, அதை விட நாலு மடங்கு உன் மேல உள்ள அக்கறையிலையும் சொல்றேன். உன் வாழ்க்கையில இனிமே நீ அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போக கூடாது. இல்ல சார், உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் அங்க போகாம இருந்தேன்னா அந்த அம்மா குணமாகறத விட ரணமாகி உயிரையே விட்டுடுவாங்க. தயவு செஞ்சு என்ன அங்க போக வேண்டாம் சொல்லாதீங்க. நாங்க ஏன் போறேன்னா? வேண்டாம், நீ அங்க போக கூடாது. இத நான் உன் மேல உள்ள அக்கறையிலோ கவலையிலோ சொல்லல, கட்டளையா சொல்றேன். முதலாளியோட கட்டளைய மதிக்க முடியுமா? முடியாதா? சரிங்க சார், நான் போல. பாத்தியா மருது, அவ பேசுற பேச்ச நீ பாராட்டினா கூட அவ ஏத்துக்க மாட்டேங்கிற. உன்னை விட பெரிய அறிவாளியா, ஆணவக்காரி, அடங்காப்பிடாரி. அக்கா அளந்து பேசு. விசால நானே ஒரு வார்த்தை பேசல, நீ எப்படி அடங்கப்படுறேன்னு சொல்லலாம்? நானாவது அந்த வார்த்தையோட நிறுத்திக்கிட்டேன். நீ நாள் பூரா என்ன மாதிரி வீட்டுல இருந்து பார்த்தேனா? இது வரைக்கும் உன் வாயில வராத வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை திட்டி இருப்ப. என்னக்கா சொல்ற? என்னன்னு சொல்லட்டும் மருது? அடடடா, அந்த சுபாஷ் பைய கூட சேர்ந்துகிட்டு அவ ஆடுற ஆட்டம் என்ன, சிரிக்கிற சிரிப்ப என்ன, பேசுற பேச்ச என்ன, அப்பப்பப்பப்பப்பப்பா, கண்ணால பார்க்க முடியல, காது கொண்டு கேட்க முடியலப்பா. கூடிய சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உன் மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். நானும் பொறுத்து பொறுத்து பாக்குறேன் அவங்க ஆடுறா. இதுக்கு மேல விசாலை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன, அப்புறம் என் வாயில வரக்கூடாத வார்த்தைலாம் வந்துட்டு சொல்லிட்டேன். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? இப்ப நான் சொல்றதெல்லாம் நீ நம்பவே வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் நேர்ல பாப்பேல்ல, அப்ப நம்புவேன். ரொம்ப சூடா இருக்க, ஐஸ் வாட்டர் குடி. ஹலோ, நீ வந்துட்டேன். அப்பா வாங்க வாங்க,
இந்த பிரயாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. குலதெய்வத்தை பார்த்தாச்சு, விஷாலி போட்டோவை யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு, நல்லபடியா திரும்பி வந்தாச்சு. சரி சரி, முதல்ல சாமி பிரசாதத்தை கொடுங்க, மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். கோயிலுக்கு நேரா வந்து சாமி கும்பிட முடியல இல்லையா, அதனால மன்னிப்பு கேட்டு திருநீர் எடுக்கிறேன். அது வந்து என்னங்க? இல்ல, ஆபீஸ்ல வச்சுட்டு வந்துட்டேன், சாயந்தரம் வரும்போது கொண்டு வந்துடுறேன். கோச்சுக்காத. ஏங்க, பஸ் விட்டு இறங்கினதும் நேரா வீட்டுக்கு வர வேண்டியதுதானே? அப்படி என்ன ஆபீஸ்க்கு அவசரம் வேண்டி கிடக்கு? என்ன கல்யாணி புரியாம பேசுற? நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன்னு சொன்னோன்னு சந்தோஷமா போயிட்டு வந்து முதலாளி அமைச்சு வச்சாரு. அந்த மரியாதைக்கு தான் நேரம் ஆபீஸ் போய் அவருக்கு பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். ஆனா இதுக்கு கை மேல இவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. என்னங்க பலனா? எங்க காட்டுங்க பார்க்கலாம். இரு கல்யாணி, அவசரப்படாது. இரு இரு இரு. விஷாலி கம்பளி உள்ள இருக்காங்களா? இல்லைங்க, கமலி அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, விஷாலி ஆபீஸ்க்கு போயிருக்கா. அப்போ ஒரு நிமிஷம். நமக்கு யார் கொடுப்பா? எல்லாம் முதலாளி தான். கமலி கல்யாணத்தை நல்லபடியா முடிக்க சொல்லி முதலாளி தான் கொடுத்தாரு. சத்தியமா சொல்றீங்க, நம்ம குடும்பத்துக்கு கண் கண்டு தெய்வம் உங்க முதலாளி தாங்க. சரி, பணம் எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாத்தீங்களா? 10 லட்சம். 10 லட்சமா? சொந்தம் வந்தோம் எல்லாருக்கும் பத்திரிகை வச்சு 5 நாளைக்கு தடபுடலா விருந்து வைக்கலாங்க. கமலி வரட்டும், குடும்பத்தோட முதல்ல போய் முதலாளிக்கு நன்றி சொல்லிட்டு வரலாங்க. ஐயோ, அதெல்லாம் தப்பு கல்யாணி. முதலாளிக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி, பெரிய மனுஷங்க நன்றி எதிர்பார்க்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க, வாஸ்தவம் தான். அதுக்காக நாம நன்றி சொல்லாம இருக்க முடியுமா? கமலி கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு, எப்பே ஏற்பட்ட உதவி நினைச்சு பாருங்க. இந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாயா உபகாரம் பண்றது? டேய் மருதநாயகம், நீ எனக்கு தம்பி இல்லடா, தருதல. சரி அதை விடு, இப்ப என்ன முதலாளிக்கு நன்றி சொல்லணும், அதுக்கான நேரம் வரும், அப்ப நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா முதலாளி பணம் கொடுத்தது நான் போய் வாங்கிட்டு வந்தது நம்ம ரெண்டு பொண்ணுங்களும் தெரியவே கூடாது. முக்கியமா விஷாலிக்கு தெரியவே கூடாது, மனசுல வச்சுக்கோங்க. ஏங்க, நம்ம பசங்களுக்கு ஏன் தெரியக்கூடாது? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது நினைப்பாரு முதலாளி. இதெல்லாம் விஷாலிக்கு புரிஞ்சுக்க தெரியாது. அப்பாவுக்கு கொடுத்த 10 லட்சத்துக்கு கணக்கங்கன்னு கேப்பா. அப்புறம் முதலாளி இதெல்லாம் நீ எதுக்கு வெளியே சொல்றேன்னு ஏ மேல கோச்சுப்பாரு. இது நமக்கு தேவையா கல்யாணி? அதனாலதான் சொல்றேன், யார்கிட்டயும் ஒண்ணும் சொல்லாத, புரியுதா? சரிங்க, நான் சொல்லல. சரி சரி, நீங்க போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து. இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். பணம் பத்திரம் உள்ளவை. சரி சீக்கிரம் வந்துருங்க. சரி வந்துடுறேன். எதுக்கு அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்? 10 லட்சம் கொடுக்கற அளவுக்கு அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நாமளே விஷாலியை பத்தி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தா இவ்வளோ பெரிய விஷயத்த அவன் பண்ணிட்டு இருக்கானா நமக்கு தெரியாமலையே. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். என்னமா, என்னாச்சு?
அம்மா நீங்க என்னமா இந்த பக்கம்? நான் இங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்தேன். ஆமா நீ வீட்டுக்கு தானே போற? ஆமாமா. சரி வா, நானே டிராப் பண்றேன். ஐயோ உங்களுக்கு எதுக்குமா சிரமம், நானே போய்க்கிறேன். இதுல என்னமா சிரமம் இருக்கு? வா, கீழே வேற விழுந்துட்டேன், நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இருக்கட்டும்மா. ஏய் நான் சொல்றேன்ல, வா போலாம். அம்மா ஒரு விஷயம். என்ன? இங்க நடந்த இதையும் எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் அம்மா என்ன திட்டுவாங்க, கண்ண பொடநிலை வச்சுட்டு போனியான்னு கேட்பாங்க. அப்ப நான் என்னன்னு சொல்றது? நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே உங்களை வழியில பாத்து கம்பல் பண்ணி வீட்டு கூட்டிட்டு வந்ததா சொல்லிக்கிறேன். சரி வா. ரொம்ப அடிபடல இல்லமா? இல்ல இல்ல, ஒன்னும் அடிபடல. அப்பா நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னாச்சோன்னு. வாங்கம்மா. வாங்க. சரி, அம்மா தான் வீட்டுல இருக்காங்க, நம்ம போலாம். வாங்க வாங்கம்மா, வாங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, அம்மா, அம்மா முதலாளி அம்மா வந்திருக்காங்க. ஓ அப்படியா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஒரு குறையும் இல்ல, நல்லா இருக்கேன். கோயிலுக்கு வந்தேன், சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போறப்போ கமலி என்னை பார்த்துட்டா, வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும்னு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டா. ரொம்ப பாசக்கார பொண்ணு. இவ மட்டும் இல்லைங்க, எங்க குடும்பத்துல எல்லாருமே உங்க மேலயும் முதலாளி ஐயா மேலயும் அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். ஏ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நானும் இவ அப்பாவும் முதலாளி ஐயா பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படியா? அப்போ காசி ஊர்ல இருந்து வந்துட்டாரா? வந்துட்டாருமா, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா கூட அவரை பாத்துருக்கலாம். ஒரு அவசர வேலை இருக்குன்னு சொல்லி வந்த வேகத்திலேயே போயிட்டாரு. அம்மா நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கமலி வேண்டாமா, கோயிலுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் வழியில நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். உங்களை எதுவும் சாப்பிட சொல்லல, ஒரே ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்கம்மா, ப்ளீஸ்மா. இது வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. தங்கச்சி மாதிரியே அக்காவும் நல்லா பேசுறா. இல்லம்மா, பேச்சுல அவளோட இவ ஜோடி போட முடியாது. இந்த பேச்சு போதாதா? புருஷன் வீட்டுல எல்லாரையும் வளைச்சு போடுறதுக்கு. என்னம்மா சொன்னீங்க? ஆமா, என் தம்பிய பத்தி புருஷனு பொண்டாட்டி ஏதோ பெருமையா பேசிட்டு இருந்ததா சொன்னியே, என்ன பேசுனீங்க? தெரிஞ்சா நானும் சந்தோஷப்படுவேன்ல. எங்க குடும்பத்தோட ரெண்டாவது குலசாமி மாவரு. அப்படி என்ன பண்ணிட்டான்? கேக்குறப்ப மட்டும் இல்ல, நாங்க கேட்காதப்ப கூட எங்க தேவைகளை புரிஞ்சுகிட்டு நாங்க எதிர்பார்க்கறத விட பல மடங்கு ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்காருமா. அப்படியா சொல்ற? ஆமாமா. ஆமாங்கம்மா, அம்மா சொல்றது அக்மார்க் நிஜம். பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இன்சிடென்ட், நான் கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை. உடனடியே 5 லட்சம் ரூபாய் புரட்டியாக வேண்டிய நிலைமை. இங்க பாரு, மழை பெய்ற மாதிரி இருக்கு, மேல துணி காய போட்டுருக்கு, போயிடு. இருமா, நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்ல விடு. இல்லடி, நீ பேசிட்டு போற வரைக்கும் மழை காத்துருக்குமா? என்னம்மா நான் சொல்றது? அப்படி நினைச்சா நினைக்கட்டுமே. வெயில் அடிச்சா காய வச்சா காஞ்சிட போகுது, துணி என்ன காயமாட்டேன்னு சொல்லு. அம்மாடி கமலி, நீ எதோ சொல்ல வந்தியே, அத சொல்லுமா. ஒரே நாள்ல 5 லட்சம் ரூபாயை புரட்டுறதுனா யாரால முடியும்? நான் கட்டிக்க போற மாப்பிள்ள என்கிட்ட விஷயத்த சொன்னாரு, நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா முதலாளி கிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 5 லட்சம் ரூபாய் எடுத்து நீட்டிட்டாருன்னு பாத்துக்கங்களேன்.
காசியோட உத்தமமான மனசுக்கு என் தம்பி கொடுத்த பரிசு அது. காசி என் தம்பி கிட்ட அந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கா? அவனுக்கு ஒண்ணுன்னா என் தம்பி செய்யாம இருப்பானா? இந்த 5 லட்சம் என்ன பெரிய பிரமாதம். காசி காட்டுற விசுவாசத்துக்கு உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய உதவியெல்லாம் செய்வான். பார்க்க தானே போறீங்க? இல்லைங்கம்மா, பண்ற உதவிக்கு நாங்கப்பட்ட நன்றி கடன் ஆயுசு முழுக்க எங்களால தீர்க்க முடியாதுமா. இருங்கடி, உங்க ஆயுசு முடியற வரைக்கும் எங்க உறவு இருந்தா தானே நன்றி கடன் அது இதுன்னு பேசி நீலி கண்ணீர் வடிப்பீங்க. சரி விடுங்க, கமலியோட கல்யாணம் நெருங்கிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நிறைய வேலை இருக்கும், அத பாருங்க நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. சொல்லுங்க இனியா. ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன், வேலையில கொஞ்சம் டென்ஷன் அவ்வளவுதான். ஏன் சார் போய் சொல்றீங்க? நான் நினைச்சது உண்மைனா கமலை கிட்ட இன்னும் வீட்டுல நடந்த விஷயத்த சொல்லல, கரெக்டா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது சார். இனியா, நான் அதை அவகிட்ட சொன்னா அதை அவ எப்படி எடுத்துக்கலான்னு தெரியல, அதான் சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. உங்க மாமா சொன்ன பொண்ண கட்டிக்கிறதா இல்ல கமலையை கட்டிக்கிறதான்னு நீங்க முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க சார். இல்ல இனியா, வீட்டை எதுக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. மனசாட்சியை கொன்னுட்டு இன்னொருத்தி கழுத்துல என்னால தாலி கட்டவும் முடியாது. எத்தனை நாளைக்கு தான் சார் இந்த குழப்பத்திலேயே இருப்பீங்க? சாரி சார், இது உங்களோட பர்சனல், நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல இனியா, நீங்க சொல்றது சரிதான், இது ஒரு நரகம், சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். கமலி தான் கால் பண்றா, நான் அவகிட்ட என்ன பேசுறது? நீங்க முதல்ல உங்க போன் அட்டெண்ட் பண்ணுங்க சார், இல்லைன்னா ஆபீஸ்க்கு வந்துருவாங்க, முதல்ல பேசுங்க சார். ஹலோ. என்ன போன் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? இல்ல, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். சரி சரி, லஞ்ச் பிரேக்ல எனக்கு கால் பண்றீங்களா? இல்ல கமலி, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்காது. என்ன டைம் இல்ல, சாப்பிடும்போது ஒரு வார்த்தை, நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியான்னு ரெண்டு வார்த்தை கேட்க போறீங்க, இதுக்கு கூடவா உங்களுக்கு டைம் இல்ல? கமலி, என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? நான் சும்மா ஒரு ஜாலிக்கு தான் கேட்டேன், உங்களுக்கு வேலை இருந்தா முதல்ல வேலைய பாருங்க, நான் நைட் கால் பண்றேன். இல்ல வேண்டாம். என்ன வேண்டாம்? நைட் போன் பண்ண வேண்டாம் சொன்னேன். உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, நைட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கமலி, நாம நாளைக்கு நேர்ல மீட் பண்ணி பேசுவோமே. நேர்லையா? நேர்ல மீட் பண்ணதா? நேர்ல எல்லாம் மீட் பண்ணா எங்க வீட்டுல திட்டுவாங்களே. இல்ல கமலி, ரொம்ப முக்கியமான விஷயம்.